ஆன் பண்ணியாச்சா? ஹாய், ஹலோ மக்களை, வணக்கம். என்னோட பேர் சீதாராமன். என்னம்மா சி பயிற்சி கட்டிட்டாங்க, டக்குன்னு ஸ்டக் ஆகிட்டேன், எதுவும் சொல்ல வரேன். ஓகே மக்களே, வெல்கம் டு சீன் பேப்பர் டிவி. நான் உங்களை சீதா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஒன்றுங்க, இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, டைரக்டர் பொன்ராம். சில பேர் தெரிஞ்சிருக்கோம், சில பேர் தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருக்கும்போது சில இன்ட்ரடியூஷன் மாதிரி நான் கொடுத்துட்றேன். அவர் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் சிவகார்த்திகன் வச்சு எடுத்திருக்காரு. அடுத்து சீமராஜா அப்படிங்கிற ஒரு படத்தை அதையும் சிவகார்த்திகன் வச்சு எடுத்திருக்காரு. ரஜினி முருகன் நம்மள ஒரு படம் அதையும் சிவகார்த்திகன் வச்சு எடுத்திருக்காரு. இந்த இதில் எந்த படம் வந்து நல்லா ஓடிச்சுன்னு நீங்களே முடிவு பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்சு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் வந்து சூப்பர் அடிச்சுது. ரஜினி முருகன் ஓகே, காம்படிஷன்ஸ் போச்சு. அடுத்தது சீமராஜா ஓகே, அதுமாரி அது ஓகே. இப்போ என்னென்னா, அவர் ஆஃபீஸுக்கு நான் போய் அவரை பார்க்க போயிருந்தேன். அந்த வீடியோ தான் சும்மா ஷார்ட்டாக போட போகிறேன். பட் அவங்ககிட்ட போயிட்டு அங்கே பேசினதெல்லாம் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. அந்த வீடியோ நம்ம பார்க்க போகும்போது அவரை இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தேன், எப்படி பார்த்தேன், எத்தனை தடவை பார்த்தேன் அப்படிங்கிற மேட்ரு அவங்ககிட்ட கன்வே பண்ணிடுறேன். பட் நான் போய் அவர் ரீச் ஆகும்போது டக்குன்னு அவர் காரில் வந்திருந்தாரு. அந்த ஒரு சின்ன டக்குனு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். அந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாய் பாய். ஹலோ மக்களே, இப்போ கிட்டத்தட்ட வந்து அசோக் பில்லர் நெருங்கியாச்சு. ஏன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா எங்கள் மிஸ்ஸஸ் என்ன சொன்னாங்க, சும்மா வண்டியில் போகிறதே போட்டுட்ருக்காரு, போர் அடிக்கும், அதனால் டக்குனு நம்ம மேட்ரு என்னவோ அதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ஷார்ட்டாக எடுத்திருக்கேன். இதுக்கு முன்னால் 8 நிமிஷம் வீடியோ ஃபுல்லாக எடுத்திருப்பேன், சிவகார்த்திகேயன் வீடியோ விசிட் பண்ணதில்ல. ஸோ இது சிவகார்த்திகேயன் டைரக்டரோட ஆஃபீஸுக்கு போகிறோம் நம்ம. அந்த கார் க்யூட்டாக இருக்குல்ல, நான் ஓவர்டேக் பண்ணி போகலாம், ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கே அப்படின்ட்டு அப்படி முன்னாடி நின்றுட்டு இருந்தேன். ஓகே மக்கள், அப்போ நான் சொல்லிடுறேன் இது என்னென்னா. இதுக்கு முன்னாடி அவர் ஃபஸ்ட் எங்கே பார்த்தோன்னா, எம்ஜிஆர் மகன் அப்படின்ட்டு இப்போ சத்யராஜ் சசிகுமார் சாரோட வச்சு ஒரு படம் எடுத்து ரிலீஸும் பண்ணிட்டாரு. அந்த படத்துக்கு நான் போயிருந்தேன். முத முத அவர் எப்படி எனக்கு தெரியும்னா, இந்த ரஜினி முருகன் படத்தில் வாழைப்பழம் பிக்க போவார் பவுன் ராஜன்ட்டு கோ டைரக்டர். அவர் நல்லா கிராமத்தாள், நல்லா காமெடி சென்ஸ் உள்ளவர். அவர் மூலயமா தான் எனக்கு நம்ம டைரக்டர் பொன்ராம் மன்னன் ஆஃபீஸு தெரியும். அப்போ வந்து ஆஃபீஸ் பார்த்தோன்னா 80 ஃபிட் ரோட்டில் இருந்துச்சு. கரெக்டாக சொல்லணும்னா நம்ம சாலி கிராமத்தில் அங்கே போய் மீட் பண்ணோம். மீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. திருப்பி ஒரு தடவை ஃபோட்டோவை பார்த்துட்டு அவரே கூப்பிட்டுருந்தாரு. அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சங்கர நேத்ராலுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு என்னை நடிக்கிறதுக்காக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் அங்கே என்ன ஆச்சுன்னா, பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்டுற சூழ்நிலையில் பார்த்தோன்னா லஞ்ச் டைமு, சரி அவங்க சாப்பிட்றேன்னு கேட்டாங்க, நானும் வேண்டாங்கண்ணா அப்படின்ட்டு, சரி அவங்க சாப்பிட்ற வரையும் கீழே நிற்கலாம்னு நின்று, நான் எங்கே போயிட்டேன்னு நினச்சிட்டு அவங்க டக்குனு பிளானிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு டிஸ்கஷனுக்காக இதுக்கு போயிட்டாங்க, பீச்சுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தில் போய் நடிக்க முடியலை, ஏன்னா அந்த கோ டைரக்டர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. திருப்பி விஜய் சேதுபதினை வச்சு ஒரு படம் சன் பிக்சர் எடுக்கிறாங்க, வாடாங்க ஆஃபீஸுக்கு அப்படின்னா திருப்பி போயிருந்தோம். அங்கேயும் போய் பேசணும். நான் ஏற்கனவே உனக்கு வாய்ப்பு கொடுத்தல, நீ அதை மிஸ் பண்ணிட்டல அப்படின்னு சொன்னார். ஆமாண்ணே அப்படின்னு, சரி ஓகே, சரி மாமா இந்த படத்தில் எதாவது பார்த்து போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். அது ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் கடைசியில் அவர் கொரோனாவில் இறந்துட்டார், பவுன்ராஜ் அண்ணான்ட்டு. அவர் உங்களுக்கு தெரியாதா, வாழைப்பழங்காமல் நடித்தவர். சரி இதுதான் பவுன்ரா, இதுதான் அவர் அவர் காரு டைரக்ட் பொன்ராமண்ணா காரு. பட் காருக்குள்ளே அவர் இருக்கிறது எனக்கு தெரியாது. நான் காரை மட்டும் எடுத்து உங்களுக்காக போடலான்ட்டு கோசம் தான் பார்த்தேன். டக்குன்னு பார்த்து அவர் கார் விட்டு இறங்கிட்டார். அப்படியே கேமரா கீழே வச்சுட்டு வணக்கம் நான் வணக்கம் போட்டு, அப்புறம் அவர் கூட பேசிவிட்டு ஆஃபீஸ் வரையும் போயிட்டேன். அவர் மேலே போய் உக்காந்துட்டார். இருந்தாலும் அந்த ஆஃபீஸை மட்டும் அப்படியே விசிட் பண்ணியிருக்கேன், அதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மேலே போய் பார்த்தோன்னே நான் சொல்லியிருந்தேன்னா, அங்கேயே ஒரு படத்தில் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட சான்ஸ் கேட்டிருந்தேன் எம்ஜிஆர் மகனில், அதுக்கப்புறம் இப்போ விஜய் சேதுபதி படத்துலேயும் சான்ஸ் கேட்டிருந்தேண்ணா அப்படின்னா, சரி ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே வந்து பிரவீன் ஒரு இவர் கோ டைரக்டரோட நம்பர் கொடுத்தா ஃபாலோ பண்ணிக்க, நான் இப்போ அடுத்த படம் பண்ண போகிறேன், கரெக்டாக ஃபாலோவில் இரு அப்படின்னாரு. இதுதான் அவரோட ஆஃபீஸு சார், நல்லா க்யூட்டாக இருக்கா, நல்லா இருந்துச்சு அமைதியாக. நாங்கள் ரெண்டு பேரும் தான் உள்ளே போனோம், ஆனால் அவரை வச்சு எடுக்க முடியல. அவர் ஃபஸ்ட்டு மேலே அந்த படிக்கட்டில் மேலே போய் உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ரூமில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் நான். ஸோ எல்லாம் பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் டச்சில் இருந்துட்டு, இது வந்து அடுத்து இந்த படம் நடிக்க போகிறதுல யார் இருக்கோ ஒரு எஸ்ஐ கேரக்டர், சாரி இன்ஸ்பெக்டர் கேரக்டர் யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் மக்களே, சும்மா ஆஃபீஸ் வரையும் விசிட் பண்ணோம், அவருக்கு ரொம்ப காட்ட முடியல, சாரி. நெக்ஸ்ட்டு ஏதாவது ஆர்டிஸ்ட்டோ யாராவது ஆஃபீஸுக்கு போனால் மேக்ஸிமம் என்ன காட்ட முடியுமோ அதை காட்டுறேன். அட்வைஸ் சொல்லி ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டாங்க, அதை நான் ஃபாலோ பண்ணி மெசேஜில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கணுமா, ரெகுலராக டச்சில் இருக்கிறது தான் ஞாபகம் இருக்குமா. ஓகே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேண்ணா அப்படின்னேன். அப்புறம் என்ன பாபாய் சொல்லிவிட்டு இந்த அவரோட ஆஃபீஸ் பொன்ராம் அட்லர். ஓகே மக்களே, இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோக் பில்லரில் இருக்குது, அங்கே ஒரு கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. மற்ற அட்ரஸ் நான் கீழே போடுறேன், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே பாபாய்.